கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ராஜாக்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை படிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தனக்காக ஒரு பிரதியை எழுதி ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எழுதி எங்கள் கையிலே கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்து கற்றுக்கொண்டு அதன்படியே ஜீவிக்க கிருபை தரும்படி உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாஞ்சையாய் நாங்கள் வாசிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உபாகமம் 23 அதிகாரம். விதையடிக்கப்பட்டவனும் கோச மறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மொசபத்தாமியாவின் ஊராகிய பெத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பீலையாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்ததின் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலும் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக. ராக்காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வரக்கடவன். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்க போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலாஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக. அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக. அவனை ஒடுக்க வேண்டாம். இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனாயிருக்கக்கூடாது. வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொறுத்தனையிலாகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேளையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால்
அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியாக புசிக்கலாம். உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். நீ அந்த விளைச்சலில் அறிவாளை இடலாகாது. உபாகமம் 24 ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டு புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வரப்பண்ணாயாக. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது. அது ஜீவனை அடங்கு வாங்குவது போலாகும். தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க கடவாய். குஷ்டரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம், வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்து கொண்டு நித்திர செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அண்ணியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வைத்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் ஒளிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடே நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடே கூட நானும் ஆறுதலடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாயிருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, புற ஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து
தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதனிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இதனிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேலொருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து புனைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமேன். யோவேல் 2 அதிகாரம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பிப்போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகிப்போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும்.
அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும், அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சைச்செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமேன். ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் வாசித்த வேத வாசிப்பு பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததை நினைத்து ஒரு சில காரியங்களை செய் என்று சொல்லி எங்களுக்கு எழுதி வச்சிருக்கீங்களப்பா. நாங்களும் கூட எங்கள் பூர்வ நாட்களை நினைத்து இப்பொழுது நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறதையும் நாங்கள் நினைத்து நன்றி சொல்லி பூர்வமானவைகளை சிந்தித்து தாழ்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படி உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்று பார்க்கிறோம். நாங்கள் ஸ்திரப்படணுன்னா, பலப்படணுன்னா, நிலைச்சி நிற்கணும்னா ஆவிக்குரிய வரங்களில் நாங்கள் வளரணும்ப்பா. அப்படி ஆவிக்குரிய வரங்களில் நாங்கள் வளர்ந்து நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்க, நிலைத்திருக்க, பலப்பட நீங்கள் கிருபை தரும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறதப்பா. அந்த கடைசி நாட்களில் நாங்கள் தப்பு வைக்கப்படணும்னு சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. அப்படி நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அந்த பயங்கரமான நாளுக்கு தப்பு வைக்கப்பட நீங்கள் கிருபை தாங்க. இன்னும் அதிகமாய் உம்மை தொழுது கொண்டு உம்மை சேவித்து உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாங்க. வருகையில் அப்பா நாங்கள் உங்களோடு சேர்க்கப்பட கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.